நன்கு அறியப்பட்ட விடுதலை போராட்ட வீரரும் புரட்சியாளருமான ஷாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் பிறந்த நாள் இன்று. இவர் குஜராத் மாநிலத்தில் முந்தைய கச் சமஸ்தானத்தில் மாண்ட்வி என்னும் துறைமுக நகரத்தில் 1857 ஆண்டு அக்டோபர் மாதம் 4 தேதி பிறந்தார். மும்பையில் தன் பள்ளிக்கல்வியை முடித்த இவர் பிறகு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள பாலியோல் கல்லூரியில் பயின்றார். 1881 பிரிட்டிஷ் இந்தியாவின் அப்போதைய வெளியுறவு செயலாளர் இவரை பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் ஓரியன்டலிஸ்ட் எனப்படும் கிழக்கிந்திய சிந்தனையாளர்களின் கூட்டமைப்பில் இந்தியாவின் சார்பாக பேச அனுப்பி வைத்தார். அங்கே இவர் இந்தியாவின் வாழும் மொழியாக சமஸ்கிருதம் என்கிற தன் ஆய்வு கட்டுரையை படித்ததோடு அல்லாமல் தான் சமஸ்கிருதத்தில் எழுதிய தேசபக்தி கவிதையையும் வாசித்து பார்வையாளர்களுக்காக அதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தார். 1885 இந்தியா திரும்பிய இவர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தம்மை பதிவு செய்து கொண்டார். பதிவு செய்து கொண்ட பிறகு தன்னுடைய பயிற்சியை தொடங்கினார். இந்தியாவில் இருந்த காலத்தில் லோகமானிய பாலகங்காதர் திலகரின் சிந்தனைகளால் ஷியாம்ஜி கவரப்பட்டார். திலகருடன் ஒரு நட்பு ரீதியான உறவை வளர்த்து கொண்டார் ஷியாம்ஜி. அதுவே அவருக்கு தேசிய இயக்கத்தில் இணைய உந்துதலாக அமைந்தது. 1897 இங்கிலாந்து திரும்பிய ஷியாம்ஜி அங்கே லண்டனில் குடியேறினார். 1905 காலனிய அரசாங்கத்திற்கு எதிராக எழுதிய குற்ற வழக்கில் லண்டனின் இன்னர் டெம்பிள் என்கின்ற வழக்குரைஞர் கழகமானது ஷியாம்ஜியை வழக்குரைஞராக பயிற்சி செய்ய தடை விதித்தது. வர்மாவின் மரணத்திற்கு பிறகு 2015 அதே கழகத்தால் அவரது தகுதி நீக்கம் திரும்ப பெறப்பட்டது. அவர் தரப்பு வாதத்தை முறையாக கேட்கவில்லை என்பதை தடை நீக்க காரணமாக கழகத்தின் நிர்வாக குழு குறிப்பிட்டது. 1905 அவர் லண்டனில் இந்திய தன்னாட்சி சங்கத்தை நிறுவினார். பிரிட்டிஷ் இந்தியாவில் தன்னாட்சியை ஊக்குவிப்பதே அந்த அமைப்பின் குறிக்கோளாகும். அதே ஆண்டில் இந்தியா ஹவுஸ் என்கின்ற அமைப்பையும் லண்டனில் தொடங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான புரட்சிகர நடவடிக்கைகளின் அடித்தளமாக அது விளங்கியது. இந்தியன் சோசியாலஜிஸ்ட் என்கின்ற மாதாந்திர பத்திரிகையின் ஆசிரியராக விளங்கினார் வர்மா. விடுதலை முழக்கமாகவும் அரசியல் சமூக மற்றும் மத சீர்திருத்தங்களுக்கான கருவியாகவும் செயல்பட்டது அந்த பத்திரிகை. 1914 வர்மா ஜெனீவாவிற்கு குடிபெயர்ந்து தன் வாழ்நாளை அங்கேயே கழித்தார். ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா 1930 மார்ச் மாதம் 30 இயற்கை எய்தினார். தன் தாய்நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு தன்னுடைய அஸ்தி அங்கே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது. ஆகஸ்ட் 2003 குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து சென்று ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா மற்றும் அவரது மனைவியாரின் அஸ்தியை திரும்ப பெற்று வந்தார். இன்று விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த நாளாகும். இவர் 1884 ஆண்டு அக்டோபர் மாதம் 4 நாள் வத்தலகுண்டுவில் பிறந்தார். இவரே மெட்ராஸ் மாகாணத்தில் பிரிட்டிஷ் அரசால் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்ட முதல் நபராவார். திலகர் காலத்தில் வாழ்ந்த மகத்தான தேசியவாதிகளுள் ஒருவர் சிவா. தர்ம பரிபாலன சமாஜம் என்கின்ற அமைப்பை நிறுவி பல இளைஞர்கள் விடுதலை போராட்டத்தில் இணைய உந்துதலாக இருந்தார் சிவா. இதனால் பிரிட்டிஷ் அரசு 1908 ஆண்டு இவருக்கு 6 கடுங்காவல் தண்டனை விதித்தது. ஞானபானு என்கின்ற மாத பத்திரிகையில் எழுதி வெளியிட்டு தன் சிறைவாசத்திலும் விடுதலை போராட்டத்தை உயிர்ப்புடன் வைத்திருந்தார் சுப்பிரமணிய சிவா. 1925 ஜூலை 23 சிவா இயற்கை எய்தினார். விடுதலை போராட்டத்திற்கு அவர் அளித்த பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் முன்னாள் தமிழக முதல்வர் ஜே ஜெயலலிதா 2012 ஆண்டு பாப்பாரப்பட்டியில் அவருக்கு நினைவகம் ஒன்றை நிறுவினார். இன்று விடுதலை போராட்ட வீரர் மற்றும் புரட்சியாளர் திருப்பூர் குமரன் அவர்களின் பிறந்த நாளாகும். 1904 ஆண்டு அக்டோபர் மாதம் 4 நாள் தமிழகத்தில் தற்போது ஈரோட்டில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். சுதந்திர போராட்ட இயக்கம் வளர்ந்து வந்த காலத்தில் குமரனும் அதன்பால் ஈர்க்கப்பட்டார். மகாத்மா காந்தியின் சிந்தனை மற்றும் கொள்கைகளால் கவரப்பட்ட குமரன் காந்தி அறிவித்த போராட்டங்களில் பங்கேற்க தொடங்கினார். 1932 பம்பாய் நகரத்தில் காந்தி ஒரு போராட்டத்தை வழிநடத்திய போது பிரிட்டிஷ் அரசு அவரை கைது செய்தது. அவருடைய கைதை எதிர்த்து நாடு முழுவதும் கலவரங்களும் எதிர்ப்புகளும் வலுவடைந்தன. போராட்டங்களில் மக்கள் தேசிய பெருமையாகவும் எதிர்ப்பின் முகமாகவும் தேசிய கொடியை ஏந்தினர். தேசிய கொடியானது அப்போது தடை செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு தேசிய கொடி ஏந்தி இருந்தவர்களுள் திருப்பூர் குமரனும் ஒருவராவார். போராட்டக்காரர்கள் மீது பிரிட்டிஷ் காவலர்கள் தடியடி நடத்திய போது
குமரன் அந்த இடத்தை விட்டு அகலவில்லை. காவலர்கள் குமரன் உட்பட போராட்டக்காரர்கள் அனைவரையும் விளாசினர். ஆனால் தான் தரையில் விழுந்த பிறகும் குமரன் தேசிய கொடியை தரையில் பட விடவில்லை. 27 வயது நிரம்பிய விடுதலை போராட்ட வீரரான குமரன் தன் காயங்களால் 1932 ஆண்டு ஜனவரி மாதம் 11 தேதி உயிர் நீத்தார். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தோடு சந்திப்போம்.